பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் சிறப்பாக வாழ முடியல, ஏன்னா ஏதோ ஒன்று என்ன குத்திக்கிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, என்ன குத்திக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குத்திக்கிட்டே இருக்கா? அது குத்திக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு பண பிரச்சனை குத்திக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு வந்து உடல்ல இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் அவங்கள சோர்வுக்குள்ளாக்கி குத்திக்கிட்டே இருக்கும். சில பேர் வீட்டில் இருக்கிறவங்களே குத்தி குத்தி பேசுவாங்க, வேலையில் குத்தி குத்தி பேசுவாங்க, இது குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பவுல் சொல்றாரு, குத்திக்கிட்டே இருக்க ஆண்டவரே, குத்திக்கிட்டே இருக்க ஆண்டவரே, எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நான் எடுத்து போட மாட்டேன் ஆண்டவரே, குத்திக்கிட்டே இருக்க ஆண்டவரே, எடுத்து போட. கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு அவர் பதில் சொல்லல, குத்துற விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணல, குத்துறது போகுமா போகாத ஆன்சர் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, குத்துறத பெருசா நினைக்காத, குத்துறத விட கிருபை பெருசு நினைச்சுக்கோ. அந்த குத்துற பவரை விட கிருபையின் பவர் வல்லமையான பவர். குத்துற பவர் எல்லாம் கிருபைக்கு முன்னாடி ஒரு மேட்டரே கிடையாது. அப்ப சொல்றார், குத்தல் அதிகமாகும் போது கிருபை அதிகமாயிடும், கிருபை அதிகமாகும் போது குத்தல் என்பது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நீ அதிலேயும் வெற்றி காண்பாய். இப்ப பவுல் சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அதிகமா உழைச்சேன், நான் அதிகமா ஊழியம் பண்ணேன், நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். முடிக்கிறாரு, நான் அல்ல, என் மேல இருந்த தேவ கிருபையே அப்படி என்ன செய்ய வச்சது. பக்கத்துல பாத்துக்கலுங்க, நிறைய சொல்றாரு, நிறைய காரியங்களை நான் செஞ்சேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நிறைய சாதிக்கணும். பக்கத்துல பார்த்து, தொழில சாதிக்கணும், குடும்பத்துல சாதிக்கணும், பொருளாதாரத்துல சாதிக்கணும், படிப்புல சாதிக்கணும், வேற இதெல்லாம் சாதிக்கணும், நிறைய போட்டு வச்சிருப்பீங்க. ஆஃபீஸில் கம்பெனியில் நிறைய கிரேட் எடுக்கணும், ப்ரொமோஷன் வரணும், இல்லை நிறைய இருக்கணும். நான் சொல்கிறேன், இது எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னால் தேவ கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். பவுல் சொல்கிறார், எல்லா அவார்டு ரிவார்டு எல்லாம் நான் வாங்கிட்டே இருக்கிறேன், எப்படின்னா என் மேலே இருக்க கிருபை என்னை செய்ய வைக்குது, என் மேல இருக்கக்கூடிய கிருபை என்ன நடத்துது, என் மேல இருக்கக்கூடிய கிருபை எனக்கு வழி காட்டுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த அக்டோபர் மாதம், இந்த அற்புதமான மாதத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம குடும்பத்துல நம்ம சீருடன் சிறப்புடன் நிறைவாய் வாழ்வதற்கு நமக்கு ஒரு பெரிய கிருபை வேணும். கொஞ்சம் பேருக்கு தான் கிருபை வேணுமோ? சில பேர் இப்படி கேட்கலாம், என்னையாது எங்க குடும்பம், என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க, என் அப்பா அம்மா, என் வீடு, இதில் வாழ்றதுக்கு ஒரு கிருபை வேணுமா? நீங்கள் நினைக்கலாம், நான் சொல்கிறேன், அங்கே தான் ரொம்ப கிருபையே வேணும். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேண்டிய கிருபையை விட, பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிப்பதற்கு வேண்டிய கிருபையை விட, அலுவலகத்தில் நீங்கள் பணியாற்றுவதற்கு உங்களுக்கு வேண்டிய கிருபையை விட, சமூக வாழ்வில் நீங்கள் செயலாற்றுவதற்கு வேண்டிய கிருபையை விட, ஊழியம் செய்வதற்கு வேண்டிய கிருபையை விட, நான் சொல்லட்டுமா, உங்க குடும்ப வாழ்க்கையில் சீருடன் சிறப்புடன் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப கிருபை அதிகமா வேணும், ரொம்ப ரொம்ப கிருபை அதிகமா வேணும். ஏன்னா உங்க குடும்பம் தான் உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமே. அஸ்திபாரத்தினுடைய வலிமை, உறுதி ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். ரொம்ப முக்கியமானதுன்றதுனால தான் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை கட்டுறதுக்கு அதிக கவனத்தை செலுத்துறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப லைஃப்பில் கணவன் மனைவி அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துவிட்டால் நிறைய பேர் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. பெரியவர்களிடத்துலையோ, மூத்தவரிடத்துலையோ, அருகாமையில் இருக்கிற இடத்துலையோ ஆலோசனை கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுமா, அப்படி போய் ஆலோசனை கேட்டா பாஸ்டர் கிட்டேயோ, இல்லை பெரியவர்களிடத்துலேயோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களிடத்துலேயோ, இது மாதிரி என் புருஷன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு, இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஆலோசனைக்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு கணவன் வந்து மனைவி மூலமாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆலோசனைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பெரியவரிடத்திலோ அறிந்தவரிடத்திலோ தெரிந்தவரிடத்திலோ சில பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மாவாலேயே எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு ஆலோசனைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ். ஆலோசனை என்ன வரும், புரியுதுங்களா? யார்கிட்ட போனாலும் என்ன ஆகுது, கல்யாணம் பண்ணியாச்சு, என்ன எப்படி வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ். அவங்களுக்கு பிள்ளைங்களா பிறந்துட்டீங்க, வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றீங்களா? அதனால தான் வீடு வீடா இருக்குது. இந்த சமூக வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ். குழந்தைங்க பிறந்துட்டாங்க ஐயா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவங்க மூஞ்சுக்காக, எங்கள் அப்பா அம்மாவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படலைங்க. நான் எப்படி சொல்லிட்டீங்க, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. இருங்க, இன்னும் முடிக்கலண்ணா, அதுக்குள்ள பாதியை பிடிச்சிக்கிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. பரலோக தகப்பன் நமக்கு இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கல. பரலோக தகப்பன் இந்த உலகத்துல நமக்கு அவருடைய ஆலோசனை பெற்று வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்காரு. பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்றீங்க போல, பார்த்தாலே தெரியுது. நீங்க ஏன் தெரியுமா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுல ஆபத்து இருக்கு. என்ன தெரியுமா ஆபத்து இருக்கு? அழுத்தம் அதிகரிக்கும், வெறுப்புணர்வு அதிகரிக்கும், காழ்ப்புணர்வு அதிகரிக்கும், மனதில் ஒரு வகையான வழியோடு குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், ஒரு சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் திடீர் திடீர்னு சிலிண்டர்லாம் வெடிக்குதுன்றாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் சொல்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழ்றாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழாதீங்க. அப்போ என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுமா? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வது அழுத்தம் நிறைந்தது, ஆபத்தானது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டாம், ஆலோசனை கேட்டு வாழ்ந்தாலே போதும், தேவ ஆலோசனை கேட்டு வாழ்ந்தாலே போதும். உலக ஆலோசனை உன்னை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லும், தேவன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல மாட்டார். வாழ்க்கையை கொடுத்தது நான், குடும்பத்தை கொடுத்தது நான், கணவனை கொடுத்தது நான், மனைவியை கொடுத்தது நான், வீட்டை கொடுத்தது நான், உடம்பை கொடுத்தது நான், பிள்ளையை கொடுத்தது நான், அப்பாவை கொடுத்தது நான், அம்மாவை கொடுத்தது நான், உறவுகளை கொடுத்தது நான், உடன் பிறந்தவர்களை கொடுத்தது நான் தானே கொடுத்தேன், என் கிட்டவா, நான் தானே கொடுத்தேன், என்ன தேடு, நான் தானே கொடுத்தேன், என்ன கேளு. அப்ப நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டீங்க, தேவ ஆலோசனைப்படி வாழ்வீங்க. அந்த ஆலோசனைப்படி வாழ்கிற வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆனந்தம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நல்லாதா ரெண்டு கைய உற்சாகமா தட்டி அல்லேலூயா. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற கூட்டம் இல்ல, தேவ ஆலோசனையின்படி வாழ்ற கூட்டம். அல்லேலூயா. அந்த ஆலோசனையின்படி வாழ்வதற்காக தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கூப்பிட்டுட்டீங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவ ஆலோசனைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அழுத்தமானதாக அல்ல, ஆனந்தம் நிறைந்ததாக மாறும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையை கொடுத்த தெய்வம், குடும்பத்தை கொடுத்த தெய்வன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குடும்பம் தானா வந்த குடும்பம் அல்ல, தேவனால் வந்த குடும்பம். நம்ம குடும்பம் வீணாய் போவதற்கு தானாய் வந்த குடும்பம் அல்ல, நம்முடைய குடும்பம் வெற்றி பெறுவதற்கு தேவனால் வந்த குடும்பம். சொல்லுங்க பார்க்கலாம், என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம் தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம். தேவன் கொடுத்த குடும்பத்தை மதியுங்கள், தேவன் கொடுத்த குடும்பத்தை நேசியுங்கள், தேவன் கொடுத்த குடும்பத்தை கனப்படுத்துங்கள், தேவன் கொடுத்த குடும்பத்தை அதன் மேல் அக்கறையாயிருங்கள்.